நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு கிராமத்திலே ஒரு பௌர்ணமி நாளன்று பெரியவர் தங்கி இருந்த பொழுது நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி ஒன்றை நான் நேற்று உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அந்த நிகழ்ச்சியில் ஒரு வாலிபர் பெரியவர் பூஜையின் பொழுது பக்கத்திலேயே இருந்திருக்கிறார். பூஜை முடித்த நிலையில் அவரை பெரியவர் பார்த்து யார் என்று கேட்டு அவருக்கு உணவளிக்க சொல்லி கையில் பிரசாதமும் கொடுத்து அவரை அனுப்பிச்சார். அவர் யார், அவர்கிட்ட அவர் யார் என்ன ஏதுன்னு கூட பெரியவர் கேட்கல, ஆனால் பிரசாதம்லாம் கொடுக்க சொல்லியிருக்காரே என்று மடத்தை சார்ந்தவர்கள் சிந்தித்ததையும் நேற்று நான் சொன்னேன். உண்மையில் அவர் யாருன்னு சொன்னால், அவர் வந்து மடத்துக்குள்ளே திருட வந்திருக்கிறார். மடம் வந்து தற்காலிகமாக முகாமிட்டிருக்கிறது. தினந்தோறும் பெரியவர் பூஜை செய்கிறார். அப்படி பூஜை செய்யும் பொழுது விலை உயர்ந்த வெள்ளி பாத்திரங்களை எல்லாம் பயன்படுத்துகிறார். நிறைய வெள்ளி சார்ந்த விஷயங்கள் அங்கே இருக்கிறது. அதில் ஒரே ஒரு பாத்திரத்தை திருடினால் கூட போகிறோம். ஒன்றுமே இல்லாத திருடனுக்கு அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதனால் அந்த ஊரை சார்ந்த அல்லது அந்த பக்கமாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் இதையெல்லாம் உற்று கவனித்து விட்டு பக்தன் போல கூட்டத்துக்குள்ளே வந்து தினந்தோறும் கவனிச்சிருக்கான். கவனிச்சிருந்துட்டு எப்போ திருட முடியும் அப்படின்னு அவன் திட்டம் போட்டிருக்கான். பெரியவர் அங்கிருந்து நகர்ந்து யாரும் இல்லாத நேரமாக பார்த்து நம்ம சாதுரியமாக வெளியில் யாருக்கும் தெரியாமல் முடிந்ததை திருட வேண்டும் என்பது அவனுடைய திட்டம் போல் இருக்கிறது. அதனால தான் பௌர்ணமி பூஜை அன்றைக்கு சந்திரனுக்கு ஆரத்தி காட்டி சந்திர தியானத்திலே பெரியவர் இருக்கும்பொழுது அவர் அந்த இடத்துல இல்லை இல்லையா, அதனால் அந்த நேரத்தை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை களவாடுவதற்கு முயற்சி செய்திருக்கிறான். அதுக்காக தான் அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து நின்றுட்டான். ஆனால் அவன் சற்றும் எதிர்பாராத நிலையிலே பெரியவர் அவன் இருப்பதை தன் மனக்கண்ணிலே உணர்ந்து சீடர்களை அனுப்பி ரசாபாசமாக ஆகிவிடாதபடி என்ன ஏதுன்னா எதுக்கு கேட்கணும், அதனால் அவனுக்கு முதல்ல உணவு அளிக்க சொல்லி அப்புறம் பிரசாதத்தையும் கொடுத்து அவனை அனுப்பிச்சிருக்கார். இரண்டு நாட்கள் கழித்து அவனிடம் இருந்து பெரியவருக்கு ஒரு கடிதம் வருகிறது. அந்த கடிதத்தில் அவன் சொல்லியிருக்கிறான், பெரியவர் அவர்களே, உண்மையிலே நான் திருடுவதற்காகத்தான் வந்தேன். உங்களுடைய சீடர்கள் நீங்கள் என்னை அழைப்பதாக சொல்லி என்னிடம் வந்தபொழுது நான் அகப்பட்டு கொண்டு விட்டதாக கருதினேன். என்னை கண்டுபிடித்து விட்டார்கள், அவ்வளோதான், மரத்தில் கட்டி வைத்து அடிக்கப் போகிறார்கள் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நான் வந்து மனதளவில் ரொம்ப பதறிப்போனேன். ஆனால் நீங்கள் வந்து எதுவுமே கேட்கல, பதிலுக்கு நான் பசியோடு இருப்பதை உணர்ந்து கொண்டு எனக்கு சாப்பிட கொடுத்தீர்கள், அது மட்டுமல்ல பிரசாதமும் கொடுத்து ரொம்ப கௌரவமாக என்னை அனுப்பி வைத்தீர்கள். எனக்கு நன்றாக தெரியும் உங்களுக்கு என்னை தெரிந்து விட்டது, ஆனால் நீங்கள் எந்த நிலையிலேயும் அதை காட்டிக்கொள்ளவே இல்லை. இதெல்லாம் என்னை ரொம்ப யோசிக்க வைத்தது. அது மட்டுமல்ல, மடத்திலே நான் சாப்பிட்டு விட்டு வந்ததற்கு பிறகு எனக்குள்ளே ஏராளமான பெரிய அளவில் மனப்போராட்டம். இவ்வளவு அன்பு இவ்வளவு கருணை கொண்ட ஒரு இடத்திலா நாம் வந்து திருட இருந்தோம், நாம் எவ்வளவு மோசமான ஒரு இழிபிறவி என்று என்னை நானே நொந்து கொண்டேன். எனக்கு வந்து ஒரு பெரிய தப்பு செய்ய இருந்தேன். நான் அந்த தப்பை செய்ய விடாதபடி உங்களுடைய கண்காணிப்பு, உங்களுடைய கருணை, உங்களுடைய அமைதி இதெல்லாம் என்னை செய்து விட்டது. எனக்கு எவ்வளவோ பேர் எவ்வளவோ அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள், மணிக்கணக்கில் எனக்கு போதனைகள் செய்திருக்கிறார்கள். என் பசிக்கு அந்த போதனைகள் எல்லாம் நான் கேட்டதே கிடையாது. அவர்களுக்கு என்ன தெரியும், அவர்கள் அப்படித்தான் சொல்லுவார்கள், கஷ்டப்படுகின்றவனுக்கு அல்லவா தெரியும் என்று அதை நான் கடந்து போயிருக்கிறேன். ஆனால் நீங்கள் போதனையே செய்யலை, மாறாக எனக்கு என்ன தேவையோ அதை செய்தீர்கள். உங்களைப் போல ஒருவரை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. எனக்கு நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர்கள். நான் நேற்றைய சம்பவத்திற்கு பிறகு இனி என் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் உயிரே போவதாக இருந்தாலும் சரி,
பிறர் பொருளை களவாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதியான மனநிலைக்கு வந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, அந்த பிரசாதத்தை சாப்பிட்டதிலே இருந்து அந்த மனம், அந்த ருசி, எனக்கு வந்து நிறைய கோயில்களுக்கு போனோம், கோயில்களில் பிரசாதம் வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்தது, உங்களை அந்த சந்திர பூஜையின் போது நான் பார்த்து கொண்டே இருந்தேன். நீங்கள் தியானித்த அந்த கோலத்தை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். நீங்கள் சந்திரனை பார்த்த பொழுது நான் உங்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தேன். நீங்கள் அப்படியே என் மனசுக்குள்ளே வந்து பதிவாகிவிட்டீர்கள். சந்திரனை விட அதிக பிரகாசமாக என் மனசுக்குள்ளே பதிவானது நீங்கள் தான். ஆகையினாலே நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு உறுதி தருகிறேன், எந்த நிலையிலேயும் என் வாழ்க்கையில் நான் இனிமேல் எந்த தவறையும் செய்ய மாட்டேன். நான் ஒரு முழுமையான மனிதனானதுக்கு நீங்கள் தான் காரணம். உங்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கமும். எனக்கு என்றைக்கும் உங்களுடைய ஆசிகள் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கேன். பெரியவர் வாழ்க்கையில் ஒரு போகிற போக்கில் நடந்த ஒரு விஷயம். இது எப்படி பதிவாகி இருக்குன்னா, கடிதம் வந்ததுக்கு பிறகு ஓ பெரியவர் சொன்னாலே அந்த ஆளை போய் கூட்டிட்டுவான்னு சொல்லிட்டு அவரா, நான் அப்போவே நினச்சேன் திருத்திருத்துன்னு முடித்தான், அப்போவே எனக்கு தெரியும் ஏதோ தப்பான ஆள்னு. இப்படி இந்த சம்பவத்தை சுற்றி இருப்பவர்கள் உணர்ந்து அதற்கு பிறகு அந்த கடிதத்தோடு சேர்த்து அதற்கு ஒரு வடிவம் கொடுத்து பேச போய் தான் இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிய வந்தது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலேயும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிகிறது. சேலத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் ரா வெங்கடசாமி, ரொம்ப முதுபெரும் எழுத்தாளர், இப்பொழுது அவர் அமரராகிவிட்டார். அவர் வந்து காஞ்சி மகான் அருளிய தரிசன அனுபவங்கள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அந்த நூலில் இதை போன்ற பல அனுபவங்களை அவர் திரட்டி தந்திருக்கிறார். அந்த நூலை வந்து விஜயா பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. சென்னை வாண்டுமாமா போன்ற நூல்களை எல்லாம் நடத்தின சந்தமாமா, அம்புலிமாமா, சந்தமாமா போன்ற இதழ்களை எல்லாம் நடத்தின அந்த விஜயா பதிப்பகம் இருக்கிறது, அவர்கள் அந்த நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் இது போல் நிறைய சம்பவங்கள். திரு வெங்கடசாமி அவர்கள் ரொம்ப ஒரு சிந்தனையாளர், எழுத்தாளர், சேலம் தமிழ்ச்சங்கத்தில் பெரும் தொண்டாற்றியவர். அவருடைய ஆன்மீக அனுபவங்கள் ரொம்ப அற்புதமான அனுபவம். அதிலிருந்து தான் இன்றைக்கு நான் இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து நிறைய அனுபவங்கள் நாம் அறிவதற்காக காத்து கொண்டிருக்கின்றன. காத்திருங்கள், சந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.